Hi, hello friends, welcome back to Chico Samuel. Chico Samuel, நம்ம next பார்க்க போற recipe என்னன்னா, இன்னைக்கு நம்ம kitchenல ஒரு kids special crispy corn pakoda தான் பார்க்க போறோம். So, இந்த recipe எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க, let's go to the video. இதுக்கு ஒரு முழு corn உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவு ஒரு கப், பச்சை மிளகா மூணு நம்பர் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, இஞ்சி அஞ்சு துண்டு, மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் காண சேர்த்துக்கோங்க. இதில் எதுவுமே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் கான் மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க, அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூணு சேர்த்துருக்கேன். உப்பு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த மாவோட சின்ன சின்னதாக வெட்டியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, மிளகாய் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பக்கோடா மாவு பசைகிற மாதிரி நல்லா நீங்கள் பசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இதை நாங்கள் பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நீங்கள் ஆயில் சூடு பண்ணிவிட்டு இதை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்தால் நம்மளோட கிறிஸ்பி கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடும். கார்னில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைபர் ரொம்பவே இருக்குது. கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே கொடுக்கலாம் நீங்கள் இதை. இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ஆயிலை ட்ரீப் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பி கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், நம்மளோட அட்டகாசமான கிறிஸ்பி கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ நான் சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன், செம்மையாக இருக்கும். இது கூட நீங்கள் டொமேட்டோ கெட்சப் கூட வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட கிட்ஸ் ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட குட்டீஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.